ஹலோ கைஸ், மைன்க்ராஃப்ட் பார்ட் 24ல என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம விதர் அடிச்சு அதுக்கப்புறமா பீக்கன்ஸ் எதிர்ப்பா அதை பார்க்கலாம். போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, கோல்டு ஃபார்ம் பண்ண போறோம். ஓ, அன்லிமிட்டட் கோல்டு ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு முக்கியமான தேவை என்ன தெரியுமா? ஆம முட்டை. அதை பொறுக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். ஆம முட்டையா? ஆமா. போறதுக்குள்ள இருட்டி இப்படி நம்மள பண்ணிருச்சு. இப்ப ஆம முட்டை போட வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? டேம் பண்ணுவோம் எல்லாத்தையுமே. ஏதாவது ஒண்ணு சாப்பிட கொடுத்தா அது வந்து ஏதாவது முட்டை போடும். அது அது டேம் பண்றதுக்கு சீகிராஸ் வேணும். சீகிராஸ் வந்து இந்த மாதிரி தண்ணியில தான் இருக்கும். முன்னாடி ஆமையை அடிச்சு சாவடிக்கும் போது ஒரு வாட்டி எனக்கு கிடைச்சது. அடிக்கணுமா? சரி இவனுங்களை தான் அடிக்கணும். நிறைய பேர் இருக்கானுங்கள போட்டு தள்ளு, வேற வழி இல்ல. அவனுங்க கிட்ட இருந்து அடிச்சு அவனுங்களுக்கு சோறு போட்டு அவனுங்கள முட்டை போட வைக்கலாம். அவங்க அதுக்கு ஆல்ரெடி டேம் வெத்து போடா. ஏய், இல்ல கிராஸ் வரல, எக்ஸ்பி மட்டும் போட்டாருங்க. ஏய் தலைவர், நீயாவது கிராஸ் கொடு தலைவா. ஐயோ, இரு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, தண்ணியில தானே போயிருக்கோம். ஓகே ஓகே, மாட்டிடாம பாரு, அப்படியே போடு. அவன் அங்கேயே போ. வந்துச்சு பாத்தியா, சி கிராஸ் வேற மாதிரியா? ஒன்னே ஒண்ணுதான் குடுத்துருக்கானுங்க. இது ஒண்ணு போதுமா? ஒண்ணுத்துக்குன்னா ஒரு டேம் பண்றதுக்கு ரெண்டு பேருக்காச்சும் அட்லீஸ்ட் குடுக்கணும். இல்ல, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ரெண்டு பேரு குடுக்கறதுக்கு ரெண்டாவது. சரி, நமக்கு எத்தனை முட்டை தேவை? அஞ்சு. கிராஸ் போட்டாண்டா. ஏய், இன்னொன்னு போட்டதுக்கான அப்படியே அடிச்சு எல்லாரையும் அடிக்க வேண்டியதுதான் போட்டான் அஞ்சு கிடைச்சிருச்சுடா இப்ப வந்து நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க அப்படியே போய் டேம் பண்ண வேண்டியதான் ஐயோ எங்கடா சவுண்ட் வந்துச்சு அப்பாடா அஞ்சு கிடைச்சிருச்சுடா இப்ப வந்து நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க அப்படியே போய் டேம் பண்ண வேண்டியதான் ஐயோ எங்கடா சவுண்ட் வந்துச்சு அப்பாடா அஞ்சு கிடைச்சிருச்சுடா இப்ப வந்து
கரெக்டா டேம் பண்ணும்போது வந்துட்டான்டா. சரி தலைவரே நீங்க வாங்க, நீங்க வாங்க. நீ போய் இருக்கு எடுத்து கைக்கு வரல, உடஞ்சிச்சு. உடச்சு உடச்சா பின்ன எப்படி எடுப்பாங்க? நோண்டிதான் எடுப்பாங்க. அது வேற மாதிரி எடுக்கணும். அப்படின்னா இங்க பாத்தீங்களா, இது பண்றதுக்கு சீர வச்சு எடுக்கணுமா? சீக்கிராஸ், இது தெரியாம வந்து தேவையில்லாம நம்ம ஒரு ஆமைய கொண்டு இருக்கோம். ஒரு ஆமையா? ஒரு ஆமை, அதாவது ஒரு உயிரை கொண்டு இருக்கோன்ற. இரு இப்ப உள்ள போயிட்டு அடு சரக் 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 சரக்கு நீ பார்த்தலாம். எல்லாரையும் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். சரி அப்ப முட்டை எப்படி எடுக்கிறது? முட்டை அதையும் யோசிக்கணும். சரி இரு, முதல்ல இதை நோண்டிட்டு அதுக்கப்புறமா அதை பத்தி யோசிக்கலாம். சரி ஆமா, டக்கு 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 எத்தனை வருது பாவில, இது தெரியாம 15 போயிட்டு இருக்கடா பாவி. ஒரு அஞ்சு இதுக்காக எத்தனை ஆமை சாவச்சிருப்போம் நண்பர்களே. இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த முட்டை எடுக்கிறதுக்கு வந்து சில்க் டச் என்சாண்ட்மெண்ட் இருக்கிற இதுதான் வேணுமா? சில்க் டச் என்சாண்ட்மெண்ட் இப்ப நம்ம கையில எதுவுமே இல்ல. ஆனா அது கன்ஃபார்மா வீட்டுல நமக்கு நிறைய கிடைச்சது இல்ல, நெதர் போட்டல நிறைய இருந்தது. ஆனா சில்க் டச்ல கன்ஃபார்மா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வீட்டுக்கு போய் தான் எடுத்துட்டு வந்து வந்து கோஆர்டினேட்ஸ் என்னதுன்னு சொல்லி பாக்கணும். கோஆர்டினேட்ஸ் பாத்துட்டு திரும்ப வருவோம். இந்த முட்டை சேஃபா இருக்குமா?
முட்டாதான் பொறிஞ்சிருச்சுன்னா அதுவே இருக்கும். A few moments later. இல்ல இல்ல இதுதான்டா சவல் தான்டா இருக்கு, வேற எதுவுமே இல்லையா? ஐயோ பரவாயில்ல, சவல்லின்னு ஒன்னா வரும்ல, இப்போதைக்கு சவல் டச் இருக்கு, அவ்வளவுதான், சில்க் டச் இருந்தா வந்துடும். போனாட்டினால முடிஞ்ச வரைக்கும் தூரமா போயிட்டு அந்த லைஃப் போனதுக்கு அப்புறம் எங்கயாவது போய் சாவணும். இன்னொரு ஐடியாடா, ராக்கெட். ராக்கெட்லாம் வேணாம்டா, ராக்கெட் ராஜா சர்ரு போயிட்டே இருக்கு. தலைவா வீரடா, சீக்கிரம் வந்து அடறா, நீ வாட்சால நம்ம டக்குடா போய் வேலை முடிஞ்சு போயிடா, ரீஜெனரேஷன் போயிருச்சு, வாடா 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 வா 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 வா, அது தூக்கி வந்து மண்டையில போட போறேன் நினைக்கிறேன், பாறால எடுத்து மண்டையில போறேன், வா அடி 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 வாங்குறோம். ஐயோ ஆர்மர் கழட்டி வச்சிருவோம், எல்லாம் ஆர்மர் அடி வாங்குவோம், இருக்கு இதுக்கு, இதெல்லாம் சேவ் பண்ணி சேவ் பண்ணி. ஆ எப்படி ஆர்மர் எடுத்து அடுத்த செகண்ட் டப்புன ஒரே அடி வச்சிருவோம் பாத்தியா, இப்ப பேர் நம்மளோட மாஸ்டர் பிளான். நைஸ் bro, முட்டை. இதுக்கும் பிரச்சனை, சீக்கிராசி எக்கச்சக்கமா இருக்கு, ஆமைய கரெக்டா அசம்பிள் பண்ணிட்டோம்னு ரெண்டு ரெண்டு பேரா கண்ணாடி செய்யறோம், ஏன்னா நம்ம கோல்டு ஃபார்ம் கட்டுறதுக்கு கண்ணாடியும் தேவைப்படும் பொருள் இருக்குல்ல, மறந்தே போச்சு கோல்டு ஃபார்ம் கட்டுறது. அப்பா செவல் உடஞ்சி அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, இது போதும் நினைக்கிறான், மூணு ஸ்டாக் மேல ஆயிருச்சுரா, ஓகேடா இது போதண்டா, அப்படியே வீட்டுக்கு கல. ஆமாண்டா மரத்தி வெட்டி போண்டா, இப்பதான் தேவையான பொருள் கம்மியா, தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ முக்கியமான தேவையான பொருள் எடுக்கிறதுக்கு நம்ம நெதருக்கு போனோம். ஒரு செல்கா பாக்ஸ் ஃபுல்லா காலியா இருக்கு, அந்த செல்கா பாக்ஸ் இதுல காலியா இருக்கிற இடம் எல்லாத்திலயுமே அந்த லாவா ஸ்டோனை நம்ம நிரப்பணும். லாவா ஸ்டோன் தான் கோல்டு ஃபார்முக்கு மிக முக்கியமான விஷயம். இப்ப போய் லாவா ஸ்டோன் எடுக்கணும், லாவா ஸ்டோன் மேக்மா பிளாக், அதான் அந்த தண்ணில நீங்க காமிச்சல அதே பிளாக் நெதர்ல வந்து எக்கச்சக்கமா கிடைக்கும், அத போய் எடுக்கணும், அதுதான் நம்ம முத வேலை. ஓகே வந்துட்டோம், நெதருக்கு வந்து விட்டோம். இன்னும் எவ்வளவு ஹைட் கிடைக்கும் சொல்லி நோண்டி பாப்போம். இது இந்த பக்கமே போலாமா?
ஏதாவது ஒரு ஐட்ட பிக் பண்ணி கரெக்டா அந்த என்ட்ரிப்பல்ல தூக்கி போட்டு டெலபோர்ட் ஆகணும்டா. ஓகே இங்க கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. டாப்புக்கு வந்துட்டோம், இங்க இருந்து போட்டு அப்படியே அந்த டாப்புக்கு போயிடலாமா? இப்ப சப்போஸ் டாப்புக்கு போலனா? ஐயோ டேய் என்னடா வாய் வந்து போக மாட்டேங்குது இருடா. இது கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குமோ? இரு இந்த இடத்த ஃபில் பண்ணிரலாமா? போட்டுருக்கிறதுனால ஓகே முதல் கொத்து கண்டுபிடிச்சாச்சு நண்பர்களே. இதை வந்து அப்படியே நோட் நினைச்சிங்களா, அப்படியே போய்கிட்டே இருக்கும். சும்மா கிடையாது, ஆபத்து நெருங்கி ஊரா இருக்கு. ஆனா 3000 எடுக்கணும்ன்றதா? எத்தனை ஸ்டாக்கு? 46 ஸ்டாக்கு, 47 ஸ்டாக் எடுக்கணும். 47 ஸ்டாக் எடுத்தால் நமக்கு கிடைக்க போறது அந்த 3000. அதை விட அதிகமாவே இருக்கும்ல? இல்ல 47 ஸ்டாக்னா 3000. ஓகே இந்த ஒரு கொத்து நோண்டதுக்கே முதலே ஐயோ எல்லாமே நமக்கு வேண்டும். ஒரு கொத்து எடுத்ததுக்கே பாரு, ரெண்டு ஸ்டாக் கிட்டத்தட்ட 1.5 ஸ்டாக் வந்துருச்சு. அப்படியே பாரு அடுத்து இந்த ஒரு ஸ்டாக்கு அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஃபுல்லாதான் எடுக்க முடியாது, எடுத்துதான் ஆகணும், எடுக்கணும், அவ்வளோத்தையும் காட்ட முடியாது. இதே மாதிரி எல்லா இடத்துலயும் ஸ்டாக் ஸ்டாக்கா கடைசிதுன்னு வச்சுக்கா நல்லா இருக்கும், தொந்தரவு இல்லாம வேலை முடியும். அடுத்து அடுத்து நோண்டு நோண்டு போய்கிட்டே இருக்கு பாத்தியா, நிறைய இருக்கும். அதுதான் இங்க பாரு, இங்க ஒரு ஸ்டாக் அங்க ஒரு ஸ்டாக், எப்பா இத நோண்டாலே நிறைய கிடைச்சிரும் போலடா. பேசிக்கிட்டே இருக்க முடியாது நோண்ற மொத்த இடத்துக்கு. ஆமா நோண்டதுக்கு எதுவும் பேசறது கூட ஐடியா இல்ல. இங்க போறா பரவாயில்ல, முதல்ல இந்த சின்னது மொழி நோண்டிப்போம். சின்னதை முடிச்சுட்டு ஏன்னா சின்னதை அப்படியே நோண்ட நோண்ட உள்ள போய் பாத்தியா சொல்ல இருக்கு. இதுவே அதோட பெருசா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அது பாக்க மேல பெருசா இருக்கு, ஆனா இது உள்ள பாரு பள்ளத்தாக்கு மாதிரி போகுது பாரு. பாத்து கண்டு பாத்து வந்து சின்னதுன்னு நினைச்சாதான் தெரியும், கீழே பாத்தனா பெரிய வேற இருக்கு. என்னென்ன தேவையான பொருட்களோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப வந்து பண்ண வேண்டிய ஒரே வேலை கோல்ட் ஃபார்ம் கட்ட வேண்டியதுக்கான ஆரம்பிக்க வேண்டிய வேலை. அதுக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம கையில இருக்கு. இப்ப எல்லாமே பக்காவா ரெடியா வச்சிருக்கிறோம் நண்பர்களே. இப்ப அந்த டக்குன்னு இத வந்து அப்படியே லைனா ஃபர்ஸ்ட் அடுக்கணும். ஓகே கைஸ், அப்படியே 5 லைன் வைக்கணுமா நண்பர்களே? இது அப்படியே லைனா 4 சே 3 இருடா இருடா ஐயோ. இது பாத்தியா கொஞ்சம் திரும்பி வச்சா இந்த பக்கம் வந்துரும். ஆனால நம்ம இப்ப அப்படியே இந்த பக்கம் பொசிஷன்ல இருந்து முடிஞ்சி 5 வச்சாச்சு. இப்ப வந்து 5 ஃப்ளோருக்கு கட்டணுமா?
என்ன வருது இருக்கு. என்ன பண்ணலாம் யோசி ப்ரோ, ஏதாவது ஐடியா சொல்லு ப்ரோ. ஸ்காஃபோல்டிங் ஆனா இப்ப வைக்க முடியலனா வேற வழி இல்லையடா. இதுடா என்னது பெட் இருக்கு நம்மள்ட்ட. ஓ இது நெதர்ல. ஆமா இரு நெதர். ஆஹா நெதர் வெளில போயிட்டு அங்க போயிட்டு பெட் வச்சுட்டு வந்துடலாம். மேல கட்டிட்டு போயிட்டு கீழே வந்து விழுந்தாலும் டப்புன்னு போர்ட்டல் பக்கத்துல ஸ்பான் திரும்ப இங்க வந்துடலாம். என்ன சொல்றேன் நம்ம இங்க பெட் வைக்க முடியாது. சாரி ஓகே டக்கனு மறந்துருச்சு. 24 பிளாக் வைக்கணுமா? நண்பர்களே சுத்தி லாவாஸ் வந்தேன். அந்த மீதி பொருள் இருக்கிற எல்லா செல்கா பாக்ஸ் கீழே தாண்டா இருக்கு. அப்ப செத்து போ, வேற வழி இல்ல. இப்ப கீழே போறதுக்கு வழி இல்ல. செல்கா பாக்ஸ் நம்ம உயரத்தில் இருக்கிறோம், விழுந்து சாக போறோம். ஆமே ரெடி, அந்த ஸ்காஃபோல்டிங் மேல குதிக்கிறேன் இரு. ஐயோ இது வேற சீக்கிரம் எடுக்கணும்டா. இருடா எடுத்துட்டா போடா. டிராப் டோர் வச்சிடலாமா? ரெண்டு வைக்கணும் கரெக்டா. இது ஐயோ க்ரௌச் எடுத்தாதான்டா இது திருப்ப முடியும். எடுத்து பண்ணு, வேற வழி இல்ல. ஒரு செகண்ட் தானே எழுத்து குறைய போதே. டக்குனு போடு. இரு இரு பொறுமையாத்துக்கலாம். வச்சா நம்ம தான் நோண்டி மறுபடியும் எடுக்கணும். அதுவும் கரெக்ட் தான். எங்கடா டர்ட்டில்? வாடா வாடா டர்ட்டில். வீடா வீடா தலைவனை வீடா. வெச்சிட்டு இப்போ இத வந்து கீழ இருக்க பிளாக்க ஓபன் பண்ணி உண்ணோம். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இப்போ இத க்ளோஸ் பண்ணிரணும் ட்ராப் டோர். ஏனா அவங்க வந்து யாரோ அவங்க வந்து சாப்பிட கூட சாப்பிட்டுட்டாங்கனா அவளோட வேலை முடிஞ்சிரும். ஐயோ அங்க ரைட் கிளிக் பண்ணா டர்ட்டிலுக்கு வந்துச்சு. அது வரும் பார்த்தா. இரு இது சார் ஷவல்ல தடா போவோம். தெரியாம அந்தரத்துல. ஆமா மறந்து கிரந்து இதுல எடுத்து போற. அடடா முட்டை கீழவே விழுந்து எடுத்தேனா உடைஞ்சு கீழ விழுந்துருச்சு. உடைஞ்சிருக்காதுன்னு நம்புவோம். இது ஒண்ணு க்ளோஸ் பண்றதுக்கு எல்லா பக்கமும் வர வேண்டியதா இருக்கு. ஆனா எக்ஸ்ட்ரா முட்டை இருக்கு நம்ம கிட்ட தான். இன்னும் கட்டுதான் போச்சு. இது வேற இப்போ பாரு லைஃப் ரொம்ப வேகமா குறையுதுடா. ஆர்மர் இருக்கணும்டா. அதுக்குதான் ஆர்மர் இருந்தனால தான் முன்ன ரொம்ப நேரம் இருந்தோம்.
ஏய் கேஸ்னா அந்த இதுடா வெள்ள கலர்ல துப்புவானே அவன். ஓ அவன் தான். அவங்க ஸ்பான் ஆயிடுவான் அதுக்காக தான் இந்த கண்ணாடி. அவன் ஸ்பான் ஆக கூடாது தான் இந்த கண்ணாடி ஆக்சுவலா. அவ அப்படியே ஃபுல்லா லைன் ஆக்கணும். அவனுக்கு இந்த கண்ணாடி நான் பிடிக்காது. சென்டர்ல மட்டும் உடச்சு விட்டுறணும். ஏன்னா ஆமைகள் சி ஆமை முட்டையை தேடி அவனுங்க வரணும்ல அவனுங்களுக்காக. ஓ இவனுங்க யாரு நம்ம பிளிக் ஐயோ பேர் பிக்லின்ஸ். பிக்லின்ஸா கரெக்ட். இது ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இந்த லைன்ல இருந்து கரெக்டா மூணு கேப் விட்டுட்டு அடுத்த கண்ணாடி போடணும். நண்பர்களே கணச்சாலே பயமா இருக்கு. ஆமா கட்டிட்டே பசாம கண்டினியூ பண்ணிடலாமா? ஃபேனை போடு. ஸ்காஃப் ஹோல்டிங் தான் சைடுல தானே போவோம். இது அப்படியே போயிடலாமா ஈஸியா? என்ன விழுது நான் இப்ப மட்டும் சைட்ல. ஏய் என்னடா இப்ப மேல போகுது டேய். அடா என்னடா இப்ப மட்டும் கரெக்டா போச்சு. 3 hours later guys பாத்தீங்களா எல்லாத்தையும் கட்டி முடிச்சாச்சு. அஞ்சு ஃபுளோர் தெரியும். அதனால எல்லாரும் மறக்காம லைக் போடுங்க. இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்காஃப் ஹோல்டிங் வச்சு மேல போற மாதிரி நாங்க யோசிச்சோம். கடைசியில அது ஏன் கஷ்டம் சொல்லிட்டு வீடியோல இருக்கிற மாதிரியே லேடர் வச்சு பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். பாத்தீங்களா இங்க மீதி இருக்கிற பொருட்கள் இவ்வளவுதான் மீதியான பொருட்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிச்சோம். ஸ்காஃப் ஹோல்டிங் யூஸ் பண்ணதுனால அங்க நிறைய இருக்கு. இது வந்து AFK ஸ்பாட் போறதுக்காக. நண்பர்களே பாத்துக்கிறீங்க இப்ப வந்து இத பிளாக்கா மாத்தி வச்சிடலாமா? கூடி சீக்கிரம் நம்ம வீட கூட கோல்ட்ல கட்டினா கட்டுவோம். ஏன்னா நம்ம கிட்ட கோல்டு ஃபார்ம் இருக்கு. அவ்வளோ அது பிளாக் தேவையில்ல. ஓகே கோல்டு பிளாக் கட்டியாச்சு. பாருங்க நண்பர்கள் நினைக்கிறது.